தர்மத்தை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காகவும் நான் பிறக்கிறேன் என்று கூறுகிறார். நான் இந்த உடலை ரட்சித்துக் கொள்வதற்காக உன்னை அழைத்தேன்னு தவறாக நினைக்க வேண்டாம். கண்ணனிடத்துல பக்தி உடையவர்கள், கண்ணன் இல்லாவிட்டால் வாழ முடியாதவர்கள்ங்கிற நிலை கிடையாது. யாருக்கு தன்னுடைய அனுபவங்களை கொடுத்தார்னு பார்த்தால் அது மற்ற யாரையும் சொல்லுவதற்கு முன்னால் ஹனுமானான ஆஞ்சநேயர். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் சம்சாரிகளை ரட்சிப்பதற்காக இந்த பூமியில் எத்தனையோ அவதாரங்களை செய்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கண்ணன் கீதையில் கூறுகிறார். பகவானுடைய அவதாரத்தின் பிரயோஜனம் என்னன்னு பார்த்தால் நல்லோர்களை ரட்சிப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காகவும் நான் பிறக்கிறேன் என்று கூறுகிறார். இதில் தீயவர்களை அழிப்பதென்றால் ராவணன், கும்பகர்ணன், ஹிரண்யகசிபு போன்றவர்களை அழிப்பது. அவர்கள் ஏன் தீயவர்கள்? தர்மத்துக்கு புறம்பாக நடந்து மக்களுக்கு துன்பத்தை அளித்தபடியாலே தீயவர்கள். அவர்களை கொல்ல வேண்டும்னு பகவான் பிறக்கிறார். அதோடு கூட பரித்ராணாய சாதுனாம், சாதுக்கள் நல்லோர்கள், பக்தி உடையவர்கள், அந்த பக்தர்களை ரட்சிப்பதற்காகவும் நான் பிறக்கிறேன் என்று பகவானுடைய கூற்று. இந்த இடத்துல பக்தர்களை ரட்சிப்பதென்றால் வெறும் அவர்கள் உடல்களை ரட்சிப்பதோடு மட்டும் அல்ல, அந்த பக்தர்களுக்கு என்ன ஆசை இருக்குமோ அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும். ரக்ஷணம் என்று சொன்னாலே அனிஷ்ட நிவிருத்தி, இஷ்ட பிராப்தி என்று ரெண்டு பகுதிகள் இதிலே உண்டு. அனிஷ்டம் நமக்கு பிடிக்காத விஷயம், அதை போக்கி கொடுக்க வேண்டும் பகவான். அதே சமயத்தில் நமக்கு பிடிச்சது எதுவோ அதை நமக்கு பெற்று கொடுக்க வேண்டும். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று ஆண்டாள் சாதிக்கிறாளோ இல்லையோ, வருத்தம் பகவானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வருத்தம் அது ஆண்டாளுக்கு தீர வேண்டும். மகிழ்ச்சி கண்ணனுக்கா கைங்கரியம் செய்தால் மகிழ்ச்சி அது கிடைக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறாள். இதை போல ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இஷ்டம் வேறு அனிஷ்டம் வேறாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் கண்ணன் சொல்லுவது பகவானையே உயிராக கொண்ட பக்தர்கள் யாரோ அவர்களோடு சேர்ந்து பழகி அவர்களோடு ரெண்டு வார்த்தை பேசி அவர்கள் பண்ணுகிற கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வது தான் சாதுக்களை ரட்சிப்பது. பகவான் கஜேந்திரனை ரட்சிப்பதற்காக ஓடி வந்தார். வந்து முதலையை அழித்ததோடு மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை. கஜேந்திரங்கிற யானை கையில் ஒரு தாமரை மலரை பிடித்து கொண்டிருந்தார். அதை விடாமல் தான் ஆயிரம் ஆண்டுகள் சண்டையிட்டார். அதை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார். அதையும் வந்து பகவான் ஏற்றுக்கொண்டாரோ இல்லையோ. முதலையை மட்டும் அழித்துவிட்டு வந்த காரியம் முடிந்ததென்று மறைந்து போகவில்லை. அந்த கஜேந்திரன் செய்ய ஆசைப்பட்ட கைங்கரியத்தையும் தான் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டார். கஜேந்திரன் தானே பிரார்த்திக்கிறார், எங்காவது பகவான் வந்து முதலையை அழித்தவுடனே இந்த உடல் முதலையால் அழியப் போகிறது, அதை ரட்சிப்பதற்காக நான் அழைத்தேனோன்னு பகவான் தப்பாக நினச்சிக்கலாமோ இல்லையோ. அதனால் கஜேந்திரன் பிரார்த்திக்கிறார், நாகம் களேபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தும் தவ, நான் இந்த உடலை ரட்சித்து கொள்வதற்காக உன்னை அழைத்தேன்னு தவறாக நினைக்க வேண்டாம். இந்த உடல் போயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. முதலை வாயில் நான் முடிந்தே போயிருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் கையில் இருக்கிற தாமரை புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் என்று கஜேந்திரர் கூறுகிறார். அப்போ அதை போல பக்தர்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும். ஒரு கிருஷ்ணாவதாரத்திலே விதுரருக்கு அனுகிரகித்தார், அக்ரூரருக்கு அனுகிரகித்தார், யாரோ மதுரையில் இருந்த ஒரு மாலாக்காரர் அவருக்கு அனுகிரகித்தார், குச்சேலருக்கு அனுகிரகித்தார், உத்தவருக்கு அனுகிரகித்தார். இதுபோல சில சில பக்தர்களோடு கண்ணன் ரொம்ப நெருக்கமாக பழகினார். மற்றபடி பாண்டவர்களுக்கு உயிர் நண்பனாக இருந்தார், நிறைய உபதேசங்களை பண்ணாரே தவிர அவர்கள்
கண்ணனிடத்துல பக்தி உடையவர்கள், கண்ணன் இல்லாவிட்டால் வாழ முடியாதவர்கள்ங்கிற நிலை கிடையாது. அதை போன்ற எத்தனையோ பக்தர்கள் வேறு மகாபாரதத்திலே உண்டு. அதே போல ஸ்ரீ ராமாவதாரத்தில் ராமன் யாருக்கு உண்மையாக ரட்சித்தார், யாருக்கு தன்னுடைய அனுபவங்களை கொடுத்தார்னு பார்த்தால் அது மற்ற யாரையும் சொல்லுவதற்கு முன்னால் ஹனுமானான ஆஞ்சநேயர். அவருக்குத்தான் பகவான் முழுமையான பக்தியை விளைவித்து எல்லா அனுபவங்களையும் கொடுத்து கைங்கரியத்தையும் கொடுத்து ஒரு சிறந்த ஜீவாத்மா எப்படி திகழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வைத்தார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.